நமக்கு தெரிஞ்சது சபரிமலையில் வாழ்கிற ஐயப்பனை 41 நாட்கள் விரதம் இருந்து வழிபடணுங்கிறது தான். 12 வயசு பாலகனாக இருந்த மணிகண்டனை ராணியும் மந்திரியும் சேர்ந்து வஞ்சகமாக காட்டுக்கு அனுப்புனதும் 41 நாட்கள் உடல்நிலை ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது அவங்களுக்கு ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புனதுக்கான தண்டனையாகவே அமைஞ்சிருது. இது வரலாறு. இதே போல தான் இப்போது ஐயப்ப பக்தர்கள் 41 நாட்கள் விரதத்தை ஒரு மண்டலமாக, அதாவது 48 நாட்கள் விரதமாக மாற்றி மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வராங்க. இந்த குறுந்தகவலோட ஐயப்பன் வரலாறு சீரீஸோட சுவாரஸ்யமான தொகுப்புகளில் எபிசோட் 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் மகிஷிங்கிற ஒரு அரக்கப்பெண் வாழ்ந்துட்டு வந்தா. அரக்க குணம் கொண்ட இந்த மகிஷி மகிஷாசுரனோட தங்கை. இந்த மகிஷாசுரனை துர்காதேவி வதம் பண்ணிடுறாங்க. அதனால மகிஷாசுர மர்தினிங்கிற பேரும் பெற்றுடுறாங்க. தன் அண்ணனை கொன்னிட்ட கோபத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் இருந்த முனிவர்களையும் பயங்கரமாக ஹிம்சை பண்ணிட்டு இருந்த மகிஷி. அவளோட நடை பயங்கரமாக இருந்தது. அவளோட குரல் ஒரு கால சத்தம் மாதிரி இருந்தது. ஒரு மிருகத்தை போல தான் இருந்தா. அவளோட மூளையில் கடவுள்களையே அடக்கணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனம் இருந்துச்சு. அவளோட சகோதரன் இறப்புக்கு காரணமாக இருந்ததுனால தெய்வங்களையே பழிவாங்கணுங்கிற வெறியோட நிறைஞ்சி இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அவளோட அண்ணனோட வதத்துக்கு அப்புறமா அவங்க அரசவையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா இருந்துகிட்டே வந்தாங்க. இதை மாற்றத்துக்காகவும் தெய்வங்களை பழிவாங்கும் நோக்கத்தை அடையிறதுக்காகவும் மகிஷி பிரபஞ்சத்தோட உயர்ந்த கடவுளான பிரம்மனை நோக்கி இரவும் பகலுமா கடும் தவங்களை செஞ்சு அவரை இறங்க வச்சு அவளுக்கு வரமளிக்க அவன் முன்னாடி வர மாதிரி தவம் இருந்தா. அவளோட கடுமையான தவத்தோட பலனா என்ன வரம் வேணும் அப்படின்னு மனமுருகி கேட்குறாரு பிரம்மர். மகிஷி தன்னை வெல்ல முடியாத ஒரு வரத்தை கேட்குறா. தனக்கு இறப்பே இல்லாத பிறவியா இந்த பிறவி வேணும்னு கேட்குறா. பிரம்மன் சொல்கிறாரு, இந்த வரம் என்னால் தர முடியாது. பிறப்புன்னு ஒன்று சம்பவிக்கிற மாதிரி இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக சம்பவிச்சே தீரும். அதான் வீதி அப்படின்னு சொல்லிடுறாரு. மகிஷி நல்லா யோசிச்சு, சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தையோட கையால் தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறா. முக்காலங்களையும் அறிஞ்ச பிரம்மர் இந்த வரத்தை அவளுக்கு கொடுத்துடுறாரு. சிவனும் விஷ்ணுவும் ஆண்கள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பிறக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அதனால நமக்கு மரணமே இல்லைன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறா. புதுசாக நிறைய சக்திகளையும் வரமாக கேட்டு பெற்று பலமாக ஆகி சொர்க்கத்தின் கதவுகளை தகர்த்து இந்திரனை வீழ்த்தி சொர்க்கத்தோட ராணி ஆயிடுறா. பூலோகத்து மக்கள், ரிஷி முனிவர்கள், விண்ணுலகத்து தேவர்கள், இந்திரலோகம்னு எல்லாரையும் முடிஞ்சவரை கொடுமைப்படுத்தி தன்னோட அரக்க குணங்களையும் புதுசாக வரமாக அடைஞ்ச சக்திகளையும் பயன்படுத்தி மூ உலகையும் ஆட்டங்காண வைக்கிறான். இதனால் செய்வதறியாது திகைத்த மக்கள், ரிஷிகள்னு எல்லாருமா சேர்ந்து தேவலோகத்தை நாடி போகிறாங்க. தேவலோகத்திலேயே சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால எல்லாருமா சேர்ந்து வரம் அளித்த பிரம்மனையே தேடி போகலாம்னு முடிவு பண்ணி பிரம்மலோகத்தை முற்றுகையிட்டு தங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்லி இதுக்கெல்லாம் பிரம்மர் தந்த வரங்கள் தான் காரணம்னு சொல்லி அவர்கிட்டயே இதுக்கு ஒரு வழி சொல்லுமாறு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணி அதில் இருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவன் சாப்பிட்டுடுறாரு. பார்வதி அதை அவரோட கண்டத்தில் நிறுத்தி நீலகண்டமாக மாற்றிடுறாங்க. இதுக்கப்புறம் தவ நிலைக்கு போயிடுறாரு சிவன். அதே போல் பார்க்கடலை கடைஞ்சதில் வெளிவந்த அமிர்தத்தை அரக்கர்கள் கைப்பற்றிடுறாங்க. அரக்கர்கள் கிட்ட அமிர்தம் போனதும் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும்னு தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து விஷ்ணுவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. இந்த காரணத்துக்காக விஷ்ணு ஒரு மோகினியாக அவதரிக்கிறாரு. அது ஏன், அப்புறம் என்ன நடக்குது, இதுக்கும் மகிஷிக்கும் என்ன சம்மந்தம்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு வீடியோ ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?